ஹாய் கைஸ், மீ அண்ட் மை பாய்ஸ் ஆர் ட்ராவலிங் டு பெங்களூர். போகிற வழியில் ஒரு லோக்கல் கை பார்த்தோம், அவர்கிட்ட கேட்டோம் வாட் இஸ் த மோஸ்ட் அன்சீன் அண்ட் அன்காமன் பிளேஸ் இன் பெங்களூர் அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன பிளேஸ் தான் சோட்டா லடாக். இந்த நேமில் இருக்க ஆர்வம் வந்து எனக்கு அதிகமாக இருந்தது. ஸோ வி டுக் அ டைவர்ஷன் டு சோட்டா லடாக். நாட் தட் காமன். கூகுள் மேப்ஸ்க்கே வந்து இந்த பிளேஸோட வழி ஒழுங்காக தெரியல, ஏன்னா அது வந்து எங்களை நல்லா சுற்றி விட்டுருச்சு. ஸோ அங்கே இருந்த லோக்கல் கிட்ட கேட்டு நாங்கள் இந்த பிளேஸை ரீச் பண்ணோம். டேய் மண்ணு வாருதுடா. இந்த பிளேஸ் சோட்டா லடாக் எப்படி வந்து நேம் ஆரிஜினேட் ஆச்சுன்னா, அது வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி. 2-3 இயர்ஸ் முன்னாடி பெங்களூருக்கு வந்த ஒரு பைக்கர் இந்த பிளேஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தார். இங்கே இருந்த ரோட் அண்ட் இந்த அட்மாஸ்ஃபியர், இந்த சீனரி எல்லாம் பிடிச்சி போய் எப்பியில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு, அது வைரல் ஆகுது. ஸோ அதோட நேம் டைட்டில் வந்து சோட்டா லடாக். அண்ட் அப்படி தான் வந்து இந்த பேர் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி பெங்களூர் ஃபுல்லாக வந்து சோட்டா லடாக் யார் கேட்டாலுமே தெரியும். பட் அதர் தேன் பெங்களூர் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த சோட்டா லடாக் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சோட்டா லடாக். அண்ட் இதில் வந்து நம்ம ரைடு வந்து எப்படி வந்திருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் லடாக் அளவு கஷ்டமாக இல்லைனாலும் கொஞ்சம் நிஜமாக கஷ்டமாக இருந்தது. இந்த பிளேஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு குவாரி. சென்னை டு பெங்களூர் ஹைவே எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது இங்கே இருக்க ராக் எல்லாம் எடுத்து தான் வந்து அவங்க வந்து ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அங்கே வந்து ஏற்கனவே வந்த பள்ளத்தினால மழை தண்ணி வந்து தேங்கி இருந்து அப்படியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீனிக் பிளேஸாக மாறிடுச்சு. இங்கே க்ரௌட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவ்வளவு நிறைய பேருக்கு தெரியலனாலும் இங்கே வந்து சாட்டர்டே சண்டேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ், தெலுங்கு அண்ட் கன்னடம் பேசுகிற பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வர்றாங்க. அண்ட் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆந்திர ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நாங்கள் நிறைய இங்கே பார்த்தோம். இந்த பிளேஸ் வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வர்த்து தான். இஃப் நீங்கள் வந்து பெங்களூர் ஆர் அரவுண்ட் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் ஒரு 6-8 அண்ட் ஈவினிங் வந்து ஒரு 4-6 அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா இட்ஸ் த பெஸ்ட் டைம் டு பீ ஹியர். ஏன்னா மத்தியானம்லாம் வந்தீங்கன்னா வந்து வெயிலில் வந்து செம்மையாக காஞ்சிருவீங்க. ஸோ வித் தட் பீங் செட், திஸ் இஸ் சோட்டா லடாக் ஃபார் யூ கைஸ்.